அந்த பெருமாள் எப்படி விசேஷமான பெருமாள், யார் மூலமா வந்தார், எதுக்கோசரம் வந்தார், என்னென்ன விஷயங்கள் கஷேத்திரத்தை நிர்மாணிக்கும் போது கிடைச்சது அப்படியெல்லாம் சுவாமி தேசிகன் வந்து அற்புதமா இந்த கிரந்தத்தை 29 பாசுரங்களிலே காட்டி பெருமாள் எப்படி யாகவேதியிலேருந்து அவதாரம் பண்ணார் என்பதையும் அற்புதமா சுவாமி தேசிகன் காட்டுற. அதாவது ஒரு க்ஷேத்திரம் இல்ல ஒரு துப்புதேசம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது புராண சங்கதிகள் இருக்கும். பெருமாள் வந்து அப்படியே வந்து டக்குன்னு உக்காண்டுல, அதுக்கெல்லாம் அந்த அந்த பிரதேசம் வந்து பெருமாளால யோஜனை பண்ணப்பட்ட பிரதேசமாக இருக்கும். இல்லை இந்த இடத்துல நாம் வந்து இருக்க வேண்டும் பெருமாள் திருவள்ள பத்திருப்பேர், இல்லை பரம பக்தாலாலே பெருமாள் இங்க ஏழினா தேவலேன்னு அவ பிரார்த்தனையின் பேரிலும் பெருமாள் எழுதியிருப்பார். இப்போ ஆழ்வாரழக பாடாத நிறைய அபிமான ஸ்தலங்கள் இருக்கு, ஸ்ரீமுற்று கஷேத்திரம், அதுவா நிறைய அபிமான கஷேத்திரங்கள், மதுராந்தகம், அதுக்கெல்லாம் ஆச்சாரியால வச்சு ஒரு மகத்துவம் கொடுத்துட்டே பெருமாள் நமக்கு. ஆழ்வாராதிகள் பாடாத கஷேத்திரங்கள் நிறைய இருக்கு, 108 பாடியிருக்கிறார் ஆழ்வார். அதனால் அது மட்டும்தான் அங்கதான், அது மட்டும்தான் புண்ணிய கஷேத்திரங்கள் நம்ம நினைச்சு கூடாது. எத்தனையோ கஷேத்திரங்கள் வந்து இன்னும் இருக்கு. முக்தி தரும் நகரேழு காசி கொடுக்கிறார், காசியில நமக்கு வேலையே இல்லை, ஆனா முக்தி தரும் நகரேழு தேசியம் எடுக்கிறார். இதெல்லாம் பெருமாளுடைய சங்கல்பம். அப்படி பெருமாள் லோகத்தை வந்து சிருஷ்டி பண்ணி பிரம்மாவை படைச்சு நான்முகனை படைச்சு அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரன் சொல்லப்பட்டதான அவர் நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் சொல்லி ஆழ்வாராதிகள் இந்த வருஷ கிரமத்தை சாதிக்கிறார் சாஸ்திரத்திலேயே எடுத்து. அப்படி பிரம்மாவை படைச்சார், படைச்சேரை தவிர பிரம்மா வந்து பெருமாளை பார்க்க முடியல. இவர் வேலையை பண்ணிட்டு இருக்க நியமிச்சு வேலையை பண்றாரு, பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை அவருக்கு. அதே ஒரு முன்னோட்டம் மட்டும் சொல்ற அப்புறம் பாசுரத்தை வந்து விசேஷமா சேவிக்க போறோம் நம்ம. அதனால பெருமாளை கொடுத்து நாம் தபஸ் பண்ண வேண்டும், எப்படியாவது பெருமாளை நான் பார்த்துடணுமே அப்படின்னு ஆசை அவருக்கு. அதனாலே பார்க்குறவர் ஒரு தபஸ் பண்ணான்னு பார்த்தா தபஸ் வந்து பலிதம் கொடுக்குமா கொடுக்காதா என்ன அவருக்கு தெரியல. இருந்தாலும் தபஸ் பண்ணார். எங்கே தபஸ் பண்ணேன்னா எத்தனையோ க்ஷேத்திரங்களிலே வந்து அவர் வந்து தபஸ் பண்ணியிருக்கார். இது பிரம்மாவுடைய இது. அதுக்கு முந்தி இந்த சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தை ஆரம்பித்ததுக்கு முன்னாடி ஒரு மங்கள சொல்லோட சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார். வாழி அருளாளர் வாழி அணியத்திகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு அப்படின்னு போட்டார். முதல் பாசுரம் அத்திகர் மாத்மிக்க ரெண்டு நாலு வரி பாசுரம்தான். இதுல வாழி என்ற பதம் நாலு தடவை பிரயோகப்படுத்திருக்கார். வாழினா மங்களம்னு அர்த்தம். நம்ம தேசிக மங்களம் சொல்றோம். அப்புறம் வந்து தீர்த்தம் ஆகும்போது பல்லாண்டுக்கு அப்புறம் வாழி திருநாமம் சொல்றோம். உன் திருநாமமானது வாழட்டும் மங்களமாக இருக்கட்டும் சொல்லி சொல்றோம். அதை கையில் எடுத்து தேசி நீங்க பார்க்க வாழி அருளாளர் அப்படின்னு. எவனொருவன் பேர் அருளானனோ அவன் வாழட்டும். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினர் எடுத்த உடனே பெருமாள் கருட வாகனத்தை பார்த்து. அதே போல சுவாமி தேசி நீங்க வாழி அருளாளர் வாழி அணியத்துகிறி. எந்த பேரருளாளன் எந்த நகரிலே இருக்கானோ அந்த ஊர் க்ஷேமமா இருக்கட்டும்னு சாய்க்கிறார். வாடி எதிராசன் வாசகம் அப்படின்னு நம்முடைய பகவத் பாஷ்யகாரர் வாழட்டும், அவருடைய வாசகங்களான இந்த பிரபத்தி உபாயங்களை கொடுத்தேற நமக்கு அந்த விஷயங்கள் வாழட்டும். வாடி சரணாகதியான அந்த பிரயோக சாஸ்திரம், இதன் மூலமா இந்த உபாயத்தின் மூலமா தான் பெருமாளை ஒவ்வொரு ஜீவனும் அடைய முடியும் என்பதான அந்த சாஸ்திரமும் வாழட்டும். மற்றொன்றை அருள், இதை தவிர வேறு ஒன்றையும் நம்ம ஜீவன் கடத்தறதுக்கு அரணாக கொள்ளாதார், வேற ஒன்றும் சார்ந்து போகக்கூடாது, அரணாக கொள்ளாதார் அன்பு அவெல்லாம் வீடுபடி வாழட்டும்னு சொல்லிட்டு முதல்ல பெருமாளுக்கு மங்களாசாசனம், க்ஷேத்திரத்து மங்களாசாசனம், ஆச்சாரியனுக்கு மங்களாசாசனம், சரணாகதி சனாதன தர்மத்துக்கு மங்களாசாசனம் என்ற சுவாமி தேசிகன். இதுக்கு மேற்கொண்டு கொடுக்க போற விஷயங்களை கஷேத்திரத்துடைய மகிமையை சாதிக்கிற எல்லா பாத்திரங்களும் நம்மளால பார்க்க முடியாது, டைம் ஷார்ட்டா இருக்கு. விஷயங்களை மட்டும் அதை விஜயாபிக்கிற சபையில முக்கிய பாத்திரங்களும் முக்கிய விஷயங்களும் நிச்சயமா சொல்லிடுவேன், கவலைப்பட வேண்டாம். இப்ப பெருமாளுடைய நாபிக் கமலத்திலேருந்து
பிரம்மா பிறந்துட்டார். கிருஷ்ணன் வந்து காராகிரகத்துல தேவகியின் வயிற்றுல பிறந்தான், சத்துர்புஜனாய் இருந்தான், ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பெருமாள் வளர்ந்தார். குழந்தை பிறந்தது பார்த்தா என்ன இவ்வளோ அதி தேஜஸ்வியா இருக்கு, இந்த குழந்தை தங்க சக்கரம் வச்சுட்டு இருக்கு, கிரீட்டம் சாத்தின்னு இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, தேவகி பார்த்து அலண்டு புட்டார். என்னன்னா பெருமாள் பேசினார், அம்மா நீ பண்ண தபசு கோசரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்படி உத்து பாக்குறா ஒன்றும் தெரியல, அதுக்கு ஏதோ குழந்தை அசிரியமானு பேசுறது. இப்ப பார்த்தாக்கா அஞ்சு தலை இருந்தது குழந்தைக்கு. இது என்னடா, அது அஞ்சு தலை சர்பத்தை தானே பார்த்துருக்கோம், இது அஞ்சு தலை குழந்தை இருக்கு, என்னது ஏதாவது மாயான்னு தெரியலேன்னு பார்த்தா, இன்னும் உத்து பார்த்தாக்கா ஒரு பக்கம் ஒரு சீரசம், இன்னொரு பக்கம் நாலு சீரசம் இருந்தது. இல்லைடா இன்னும் அதி பயங்கரமா இருக்க, இப்படி இப்படிதான் குழந்தை பழக்கமா, லோகத்தை ஒரு ஸ்திரீக்கு பழக்கமா, அது என் வயிற்று வந்து பிறந்திருக்கே அப்படின்னு கொஞ்சம் இன்னும் உத்து பார்த்தாங்கனாக்கா அந்த நாலு தலைக்கு கீழே பார்த்தா ஒரு தாமர புஷ்பம் இருந்தது. என்னன்னு பார்த்தாக்கா இந்த ஒரு தலை குழந்தை வயிற்றுலேருந்து தாமர புஷ்பம் கிளம்பி அது மேல நாலு தலையோட ஒரு குழந்தை இருந்தது, அவர் தான் பிரம்மா. பார்க்க பாருங்க விஷயத்து, கிருஷ்ணாவதாரத்துல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த், அப்படியே வந்துட்டார் பெருமாள் தேவகி வயிற்றுல இருந்து. பாருங்க தேவகி பிராட்டி பிள்ளையும் பெற்றுட்டா பேரனையும் பெற்றுட்டான், வேத புருஷன் ஆகிய எவன் பெருமாள்கிட்டருந்து வேதத்தை வாங்கினானோ அந்த பிரம்மாவையும் பெருமாள் அந்த தேவகி பிராட்டி கிடைச்சிது. இப்படி பெருமாள் பிரம்மாவை நான் தான் படைச்சேன்னு காட்டுறதுக்கு தேவகி காட்டினார். அதே பிரம்மா இந்த பெருமாளை சேவிக்கணும்ட்டு ரொம்ப ஆசை அவருக்கு. பெருமாள் வந்து இவனை படைச்சு வேதத்தை கொடுத்து லோகத்தை ரட்சிக்கணும், ஏழு பதினாலு லோகத்தையும் ரட்சிக்கும் பொறுப்பை இந்த பிரம்மாட்ட ஒப்படைச்சார் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் வந்து இந்த சத்யவத க்ஷேத்திர மகிமைய பேசுறது. அப்போ வந்து மலைகள் படைச்சார் பெருமாள், பதினாலு லோகங்கள் படைச்சார், ஏழு விதமான மலை. முதல் சில உபன்யாசம் சொல்லியிருப்பாடி அவருக்கு சொல்லணும்னு தெரியல, மகேந்திர பர்வதம், மலையவம்னு ஒன்று, சக்கியம், சுக்திமான் ஒன்று, விந்தியம், ருக்ஷம், பாரியாத்திரம் என்பதானது ஏழு விதமான மலைகள், சப்த மலைகள். ததானந்தரம் ஈரேழு பதினாலு ஓகம் சொல்லி வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கோங்க. அதில் வந்து கீழே சொல்லப்பட்டதான விஷயங்களான அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதாளம், இந்த கடைசி 14th தான் பாதாள லோகம், அங்கதான் பெருமாள் வந்து அழுத்தினார் யார, பலி சக்கரவர்த்தி அழுத்திட்டார். அப்பனா பாருங்க பெருமாள் திருவடி எத்தனை லோகம் தாண்டி கீழே போயிருக்கு. அதே மாதிரி மேல் லோகமானது பூஹு புவகா சுவகா மககா ஜனகா தபகா சத்தியலோகம், சத்தியலோகத்தான் பெருமாளுடைய லோகம். அப்ப மேல ஒரு ஏழு லோகம் தாண்டி போயிருக்கு. அப்பனா உலகடந்த பெருமாளுடைய ஆகாரத்தை கொஞ்சம் ஒரு டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா பெருமாள் திருவிக்ரமன் வந்து எவ்வளோ பெருசு இருக்காருன்னு தெரியும் நமக்கு. இப்படி இந்த லோகங்கள் எல்லாம் உன்னுடைய சாம்ராஜ்யமா இருக்க வேணும்ட்டு பெருமாள் வந்து பிரம்மாவை நியமிக்கிறார். சரி இவரு இருந்தார், ஆனா பெருமாள் இவரை சேவிக்க முடியல. இவர் வந்து அருளக்கூடிய பெருமாள் அப்படின்ட்டு மூணாவது விஷயத்துல பாத்துல காட்டுற வம்பவள் போதமர் மாதருகந்த அம்மானியை கண்பலமே கொண்டு காண கருதிய தாமரையோர் அப்படின்னு சொல்றார். வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகளை பற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன்னு சுவாமி தேசிகன் மூணு விதமான திருநாமங்களை இந்த பெருமாளை கொடுக்கிறார். இந்த மூணாவது பாசுரத்திலே கொடுத்தார் அருளாள பெருமாள்னு ஒரு திருநாமம், அருள் ஆழியம்மான்னு ஒரு திருநாமம், பேரருளாளர் திருநாம. இவை இந்த மூணு திருநாமத்து உரிவன் யாருன்னா அவன்தான் கரை புரண்ட கருணைக்கடல், கருணைக்கடல்னு கூட சொல்லலாம் நம்ம பெருமாளை. ஏ கருணாமூர்த்தின்ற மாதிரி என்ன அர்த்தம், கருணைக்கடல்னு அர்த்தம். கருணாநிதினு பேர் வச்சுட்டு காலே, கருணாநிதி என்னது சம்ஸ்கிருத வார்த்தை, நிதி அப்படின்னா சம்ஸ்கிருதம், கருணான்றது சம்ஸ்கிருதத்திலேருந்து வந்த வார்த்தை. இவா வச்சுட்டு இவா தமிழ் தான் வசத்தின்றா சம்ஸ்கிருத பேரை வச்சுட்டு அது போட்ட விடுங்க. இப்படி எல்லாம் தேவ பாஷையிலேருந்து வந்திருக்கு நமக்கு. சுவாமி தேசிகன் இந்த பெருமாளுக்கு மூணு திருநாமத்தை ஒரு பாசுரத்தை கொடுக்குறாரு. இப்படி பிரம்மா என்ன பண்ணார், எனக்கு எல்லாம் தெரியும், சதுர்வேதத்துக்கு நான் அதிபதி, நாலு முகங்கள் எனக்கு இருக்கு,
பதினாலு லோகத்தையும் ஆட்சி பண்றதுக்கு பெருமாள் எனக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்கான். என் சக்தியை கொண்டு நான் பெருமாளை வந்து தரிசிக்க போறேன்ட்டு என்ன பண்ணார், தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். தபஸ் பண்றார், ஒன்றும் பலன் வரதா தெரியல. என்னன்னா கொஞ்சம் அகங்காரம் இருக்கும், பெருமாளுக்கு அப்புறம் நான் தான் பிரம்மன் தான், என்னாலே அவரை போல எல்லாம் முடியும் அகங்காரம் இருக்கதான் செய்யும். ஏன்னா பெருமாளுக்கு கீழே இருக்க எல்லாமே அனித்தங்கள், அனித்த வஸ்துக்கள் தான், பிரம்மன்லேருந்து புல்லு வரைக்கும். அதனால இவர் நல்ல சதுர்முகம் இருக்குதான், நாலு வேதம், சகல சாஸ்திரத்தையும், பதினெட்டு புராணங்கள் எல்லாமே இவருக்கு அத்துப்படி பெருமாள் அனுகிரகத்தாலே கிடைச்சது. படைக்கும் தொழிலே இவர் பார்த்துக்கிற பெருமாள் நியமனத்தினாலே அகங்காரம், ஆசை, பகை, மரண பயம் இதெல்லாம் இவர் கிடையாது. இருந்தாலும் தன் பலமே கொண்டு காண கருதிய தாமரையோன் வம்பவிழ் போதமர் மாதர் உகந்த அம்மாநிதியை, மாதர்கள்லாம் பெருமாள் ஆசைப்படுற அப்படிப்பட்ட மகாநிதியை தன் பலமையை கொண்டு காண கருதினான் யாரு, தாமரையோன்னு சொன்ன சுவாமி தேசிகன். பழிச்சுதான் கேட்டா இல்ல, முன்பல குற்றத்து வல்வினை மொய்க்க முகிழ்வதியாய் அம்புலி வேண்டிய பாலனை போல அழுதனே அப்படின்னு. இவனுக்கு பெரு பிரம்மா வந்து எப்படி பிரம்ம பதவி கிடைச்சது, நம்மள மாதிரி இருந்து தபஸ்கள் பண்ணி சுகிருதம் வந்து எத்தனையோ ஜென்மா எடுத்து அதுல புனகா பெருமாளை இருந்து அவர் தபஸ் பண்ணி அந்த சுகிருதத்தாலே இவன் சரியான கேண்டிடேட் அப்படின்ட்டு பெருமாள் வந்து அவரை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த போஸ்டை கொடுக்குறாரு. பின்னாடி பார்க்க போறோம் என்னன்றத. அப்படி இருந்தும் இவர் இந்த கர்ம பூமியிலே அவதாரம் பண்ணி தான் அந்த இடத்துக்கு அவ வர முடியும். அதனால இந்த கர்மாவானது அவரையும் தொடர்ந்து வந்துருக்கு. அதான் சொன்ன சுவாமி தேசிகன், முன்பல குற்றத்து வல்வினை மொய்க்க, அவருக்கும் கர்மா பீடிச்சுருக்கு. முன்னாடி எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம் அவருக்கு கர்மா, அதனாலே பெருமாள் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. அதாவது இந்த பகவத் ஸ்வரூபத்தை சாட்சாத்காரம் பண்றதுக்கு விரோதியானது என்னன்னா நம்முடைய மாலாத வினை அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். இது எல்லாம் பிரம்மாவையும் தொடர்ந்து, அதனாலே இவர் வந்து இவருடைய தபஸானது பலிக்கல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாபமல்லவன் பெருமாளை கண்ணால பார்க்கணும்னா கை கட்டாத சந்திரன் இருக்கு வான மண்டத்துல, அதை வந்து ஒரு குழந்தை எக்கி பிடிக்குமா, முடியாது இல்லையா. அதை அம்புலி வேண்டிய பாலனை போல அழுதனே அப்படின்ட்டு வானத்துல இருக்கக்கூடிய அம்புலியை பிடிக்கக்கூடிய நம்மளை போல பாலகன் மாதிரி பிரம்மா வந்து பெருமாளை வந்து நேரா பார்க்கணும்னு ஆசைப்படுறாயா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து சாய்க்கிறார். அப்புறம் இந்திரியங்களை பத்தி சொல்றார். ஏன்னா அவருக்கும் இந்திரியம் இருக்கு, பஞ்சேந்திரியம், ஞானேந்திரியம், அதாவது கர்மேந்திரியம். ஞானேந்திரியமான அஞ்சு வஸ்து, கர்மேந்திரியமான அஞ்சு வஸ்து, மனசுன்னு ஒண்ணு இருக்கு, இது அதுக்குள்ள ஜீவன் இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கு சரீரத்துள்ள நமக்கு. நமக்கு இதெல்லாம் இந்த காலக்ஷேபத்திலையும் பௌதிக உலகத்திலையும் நம்ம சட்டுன்னு தெரியாத காலக்ஷேபத்தை பெரிவா சொன்னாதான் தெரியும். எல்லாமே சம சாதாரண பாசுரங்கள். ஆகா கிருஷ்ணனை பத்தி சொல்லிட்டாரு தேசிகன், ராமனை பத்தி சொல்லிட்டாரு, இல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் சாஸ்திரத்தை வச்சிருக்கு. அதனாலதான் பெரிவா வச்ச உடனே அத்தியனம் பண்ணு சாஸ்திரம் வாசி, அது பண்ணலையே அழுச்சல் அத்தியனம் பண்ணுன்னு சொல்றேன்னா, இந்த அழுச்சல் உள்ள எல்லா சாஸ்திரமும் இருக்கு. அதா பெரிவாட்ட கேட்டாதான் அது என்ன சாஸ்திரம்னு தெரியும் நமக்கு. இப்படி வந்து சொன்ன ரசதீர் வந்து சொல்லிட்டு பிரம்மாவுக்கு, ஏ பிரம்மா நீ வந்து குறைஞ்ச பட்சம் 1000 கோடி, அதாவது 1000 அஸ்வமேத யாகம் பண்ணாதான் இந்த பெருமாளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றது ரசதீர். நான் எங்க பண்ணுவேன் இந்த யாகத்தன்னு கேக்குறார் அவர். இந்த க்ஷேத்திரத்துல பண்ணுன்னு அசரீர் சொல்லிட்டு போறது. என்னன்னா இந்த பிரம்மா வந்து இந்த பதவி எப்படி கிடைச்சது அவருக்கு அப்படின்னு பார்த்தா, 1000 கோடி யுகங்கள் எம்பெருமானை இவர் முன்பு ஆராதித்ததுனாலே பிரம்ம பதவி கிடைச்சது அவருக்கு. 1000 கோடி யுகங்கள் பிரம்ம பதவி கிடைச்சதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இவோ இப்படி பிரம்மா எப்படி ஆனார், இதுல வந்து பெருமாள் படைக்கும் போதே 7 தீபங்களை படைச்சுட்டார், 9 வருஷங்களை படைக்கிறார், எல்லாம் வந்து கொடுக்குற பெருமாள் கொடுத்து அதை நிர்வாகம் பண்ற பொறுப்பு மட்டும்தான் பிரம்மா.
ஜம்பூத்வீபே நம்ம சங்கல்ப ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரத கண்டே சகாப்தே மேரோஹோ தட்சிணே பாச இதெல்லாம் தனித்தனி தத்துவம் ஒண்ணு ஒண்ணு எல்லாமே நம்மளு நம்மளு பார்த்தா ஜீவனை பார்த்தா ஒரு ஊசி முனைய அப்படி கீழே பட்டா என்ன பிரச்சனை இருக்கும் அதுல கூட இல்ல அதை 100 கோடி ஆக்கினா அதுதான் நம்ம ஜீவாத்மா கணக்கு சொல்ல போற பின்னாடி இப்போ ஜம்பூது பிளவசம் சாலமலி குசம் கிரௌஞ்சம் சாகரம் புஷ்கரம் என்பது பார்த்தா 7 தீபங்கள் இதுல நம்ம இருக்கிறது வந்து ஜம்பூ தீபத்துல இருக்கும் வருஷங்கள் 9 பாரத வருஷம் கிம்புரும் ஹரி இலாவிருத்தம் ரம்யம் ஹிரண்யகம் குரு பத்ராசுவம் கேதுமாலம் அப்படின்ட்டு 9 விதமான வருஷங்கள் சாய்ச்ச இதுக்குள்ள பிரம்மா இப்ப வந்து இருக்கார் பெருமாள் சொன்னதுனாலே அவர் வந்து நடத்தின்னு வர்றார் எல்லாத்தையும் இப்ப 1000 கோடி யுகங்களை வந்து யுகங்களாக பெருமாள் ஆராதிச்சதுனாலே தான் அவருக்கு பிரம்ம பட்டம் கிடைச்சதுன்னு சாஸ்திரம் சொல்றது இந்த 1000 கோடி யுகம் அப்படின்னா என்ன கணக்கு நமக்கு எப்படி இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா புராணங்கள்ல வாசித்தாலும் பாகவதத்திலையும் சரி விஷ்ணு புராணம் போன விஷயங்கள்ல யுக கணக்கை சொல்றா பெரியவா இப்ப நம்ம வந்து ஒரு வினாடின்னு சொல்றோம் ஒரு வினான ஒரு செகண்ட் சொல்றோம் இல்லையா இந்த ஒரு செகண்டுன்றது எப்படி எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா நம்மளுடைய கண் சிமிட்டல் இருக்கு இல்லையா 3 தடவை இந்த கண்ணை சிமிட்னா 1 வினாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ அதுக்கு ஒரு காஷ்டைன்னு ஒன்று கணக்கு உண்டு இதை சாஸ்திரத்தை சொல்லுவான் 5 வினாடி கொண்டது 1 காஷ்டைன்னு சொல்லுவான் அதே மாதிரி விட்டுடுங்க அப்போ வந்து 60 வினாடி நம்ம கணக்கு பிரகாரம் 60 வினாடியானது 1 நிமிஷம்னு சொல்றோம் இந்த 60 நிமிஷம் கொண்டது 1 மணி நேரமா நம்ம போயின்னு இருக்காது இல்லையா அப்போ இப்படியே போனா 24 மணி வந்து 1 நாள்ல நமக்கு கணக்கு 1 நாளுக்கு வந்து 12 ஹவர்ஸ் பிரிச்சா 24 பாதுகாக்கிட்டாக்க 12 மணி நேரமானது 4 யாமம்னு சொன்னோம் அப்போ 24 மணி நேரமானது 8 யாமம் கணக்காகுது 8 யாமத்தை நம்ம வந்து 24 வகுத்தாக்கா 3 வட்டி 24 இப்போ 3 மணி நேரம் 1 யாமம்னு கட்ட தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இந்த இடத்த தேசிகனை கொண்டு வாங்க அந்த இடத்துல இந்த பாதுகாச சகஸ்திரம்னு ஒன்று பண்ணுற சுவாமி தேசிகன் ஒரு ராத்திரில பண்ணேன்னு எல்லா புஸ்தகத்தையும் எழுதியிருக்கான் ஒரு ராத்திரியில 1 யாமத்தில் பண்ணதுதான் 1008 ஸ்லோகங்களான பாதுகாச சகஸ்திரம் 1 யாமன்றது என்ன 3 ஹவர் தூங்குறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் முன்னாடி எழுதி புக்கை மூடி வச்சுட்டு படுத்துட்டு தேசிகன் பாருங்க இங்க ஓலச்சுவடி எங்க நடச்சது அவருக்கு பாதுகாச கஷ்டத்தை பிரவேசம் உள்ளவாளுக்கு அதனுடைய பத பிரயோகங்களும் 1:1:32 பந்ததியும் தனித்தனி சப்ஜெக்ட் எல்லாமே எல்லாம் பாதிகை பத்தி ராமாயணம் உண்டா பாரத கதை இருக்கா சாஸ்திரம் இருக்கா ரங்கநாதனுடைய அழகு சொல்லியிருக்கா ரங்கநாத உற்சவத்தை பற்றி சொல்லியிருக்கா இல்ல ரங்கநாதனுடைய அந்த பாதுகை சாத்திய சஞ்சார பந்தத்தில ராமாயணத்தை மொத்தத்தையும் சொல்லிட்டு தேசியன் அதனுடைய ரத்னங்கள் இருக்கா பகுரத்ன பந்ததி மரதக பந்ததி முக்தா பந்ததி சேஷ பந்ததி துவந்த பந்ததி பிரதிபிம்ப பிரதிபிம்ப பந்ததி பகுரத்ன பந்ததின்னு சொல்லிட்டு சித்திர பந்ததி அப்படி போற இவ்வளவு டாப் சப்ஜெக்ட் சுவாமி 3 ஹவர்ஸுக்குள்ள நம்மளால ஹெட்டிங் கூட யோஜனை பண்ண முடியாத 3 மணி நேரத்துல இது ஏது ஏது அடிச்சுட்டு இருக்கோம் ஹெட்டிங் இந்த ஹெட்டிங் சரி வரா அந்த ஹெட்டிங் சரி வராட்டு இந்த பிஹெச்டி பண்றவா அப்பா அந்த ஆலம்பல் இருக்கு பாருங்க பண்றவா இது இந்த பேரை அங்க மாத்தி அந்த பேரை அங்க மாத்தி எதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கு ஆனா தேசிகன் என்ன பண்ணார் 3 மணி நேரம் 1008 ஓலச்சுவடி அதை அச்சாணியில எழுதணும் அந்த காலத்தை எப்படி சுவாமி எழுத முடியும் நம்மளால பெருமாள் தான் பண்ணிருக்கணும் அந்த நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது எதுக்கு சொல்றேன்னா இந்த 4 யாமன்றது 6 நாள் 8 யாமன்றது 1 நாள் அதை 8 வகுத்தா 3 மணி நேரம் 1 யாமத்திலே 1000 சோதர சுவாமி தேசிக இப்போ தேசிகனுடைய பெருமையை நினைச்சு பார்க்கறேன் இந்த இடத்துல இது 21 பாசம் அத்திர்மாத்தனை சொல்லியிருக்காருன்னா சாதாரண மனுஷால் இதெல்லாம் எழுத முடியாதுண்ணா இந்த மாதிரி ஒரு பெரிய புராணத்தை சுருக்கி நமக்கு நம்ம பாஷையில படிக்கிற பாஷையில கொடுக்க முடியாது ஏன்னா இந்த கிரந்தம் அவருடைய கிரந்தத்துல அவர் பெருமையை பேசினா நமக்கு நம்மளுடைய பாபம் விலகும் நம்மகிட்டேருந்து அதனால இந்த விஷயத்த சொல்றேன் அவருக்கு இந்த கணக்கு வந்தோடனே அந்த பாதுகாப்பு ஞாபகம் வந்தனால விஜாபனம் பண்ண சபையில அப்போ 15 நாள் 1 பக்ஷம்ன்றோம் 2 பக்ஷம் சேர்ந்து 1 மாசம் 30 நாள்னு கணக்குது 12 மாசம் சேர்ந்து 1 வருஷம்னு சொல்றோம் நம்ம இல்லையா
ஒரு வருஷம் சொல்றோம். அதுல அந்த வருஷத்தை ரெண்டா பிரிச்சா ரெண்டு அஜனமா பிரியுது. இந்த மகம் உத்தராயணம் தட்சிணானம் பிரிஞ்சு போறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு பெருமாள் சாதாரணமா கொடுத்துக்கூடிய வாழ் நாட்கள் சயின்ஸ் சொல்றா விடுங்க 78-80 100 வருஷம் தான் மனுஷ வருஷங்கள். அதுல தன்னோட தப வலிமையாலே பாஷிகாராதிகள் சுவாமி தேசிக 101 வருஷம் இருந்தார். குலசேகர பெருமாள் 108 சம்வத்சரங்கள் இருந்தார். சூரத்தாழ்வான் 107 வருஷங்கள் 108 வருஷங்கள் இருந்தார். பகவத் பாஷிகார் 120 நிமிஷத்தை இருந்தார். நாதமணிகள் 347 வருஷம் இருந்தாராம். அது அவளுடைய யோக சாஸ்திரம் படிச்சுன்னா தப வலிமையாலே அவ தங்களுடைய நெறிமுறையாலே லைஃப் ஸ்டைலாலே அவளால வாழ முடிஞ்சுது. இப்ப கூட சில பேர் சொல்றா 100 வருஷத்துக்கு அவளை ஈஸியா வாழலாம் சுவாமி, இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும்ன்றா. இந்த கலியுகத்துல இந்த கம்ப்யூட்டர் வழி நம்மளால அது பண்ண முடியாது இல்லையா. 10 அடி நடந்தாலும் மூச்சு அரைக்குது சுவாமி. என்ன வண்டியில வந்து ஒரு 10 வருஷம் தொடர்ந்து பைக்ல போயிட்டு வரணும்னா இங்க பேக் போன் ப்ராப்ளம் வருது நமக்கு, அதை விட்டுடுங்க போட்டோம். இப்படி 100 வருஷம் பூர்ண ஆயுசா ஒரு மதுரை கொடுத்துருக்கா. இது வந்து நம்மள மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு 100 வயசு வாழ்றவாளுக்கு இது பிரம்மா 1000 வருஷம் தபஸ் பண்ணார், 1000 கோடி வருஷம் தபஸ் பண்ணி பெருமாள் ஆராதிச்சேன்னு சொல்லும் போது இந்த கேத்திர மகிமையில பார்த்தா பிரம்மாவுடைய ஆயுசு என்ன நம்மளால எப்படி கணக்கிட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய வந்து 1 வருஷ காலம் அவளுக்கு 1 நாள், தேவ வருஷம் 1 நாள்னு சொல்றான். இதுல 12,000 தேவ வருஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு சதுர்யுகம். 12,000 தேவ வருஷம் சதுர்யுகம்ன்றது 4 யுகமானது, கிருதயுகம், பேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 12,000 தேவ வருஷம்ன்றது என்ன கணக்குன்னா 43,20,000 வருஷம் 12,000 தேவ வருஷம் இசிக்கொட்டுன்னு போட்டிருக்கா தெரியவா புராணங்களில். அப்போ மனுஷ அதான் மனுஷ வருஷம் 43,20,000 வருஷம்னு ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி 1000 சதுர்யுகமானது பிரம்மனுக்கு ஒரு பகல் அப்படின்னு கணக்கு போட்டிருக்கான். 1000 சதுர்யுகம் எப்படி கணக்கு போட முடியும்? அதே மாதிரி 1000 சதுர்யுகம் ராத்திரி பிரம்மாக்கு, பகலும் ராத்திரியும் சேர்ந்தா 2000 சதுர்யுகம் இந்த பிரம்மாக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2000 சதுர்யுகம் அப்படின்றது பிரம்மனுக்கு 1 நாள்னு கணக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பிரம்மாவோட 1 நாள் அப்படின்னா 14 மனுக்கள்னு சொல்றா. அது தனி மேத்தமேட்டிக்ஸ். சாமானிய மனசுல இதெல்லாம் அடக்க முடியாது. ரிஷிகள் பண்ணது எல்லாமே புராணங்கள் எழுதி நம்ம பண்ணது. இத பிரம்மாவுக்கு ஆயுஷ்காலம் நம்மளை போலே, அவரு கணக்கு பிரகாரம் அவருக்கு 100 வயசு. நமக்கு சாதாரணமா இப்ப இங்க நம்ம சென்னையிலேருந்து பேசுறோம், இங்க என்ன பேசுறோமோ இந்தியாவில இந்த யுகத்துல இந்த பாரத தேசத்துக்கு ஒரு ஜீவனுக்கு என்னன்னா 100 வயசுன்னு கணக்கு வச்சுருக்கு சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி பிரம்மாவுடைய கணக்கு பிரகாரம் அவருக்கு 100 வயசு ஆயுள் பெருமான் கொடுத்துருக்க. அப்போ அவருக்கு 1 நாளோட என்னது 2000 சதுர்யுகமானது பிரம்மாவுக்கு 1 நாள் அப்படின்னா 2000 சதுர்யுகம் இன்ட்டு 1 நாள் 1 வருஷத்துக்கு 365 நாள் இன்ட்டு 100 வயசு போட்டிருந்தா அது என்ன வருதோ அதுதான் பிரம்மாவுடைய ஆயுள் காலம். அப்போ 100 வயசு அப்படின்னு சொல்லும்போது பிரம்மாவுடைய 50 வருஷத்துக்கு 1 பரார்த்தம்னு பேரு. அதே மாதிரி 2 பரார்த்தம் சேர்ந்தது பிரம்மாவுடைய 100 வயசு கணக்கு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்ப இதுல இருந்து பெருமாளுக்கு இந்த கணக்கு எப்படி சார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டாக்க, பெருமாளுக்கு இந்த கணக்கு எப்படி வரும்? பிரம்மாவே 1000 கோடி வருஷ காலம் அவரை ஆராதிக்கிறனா பெருமாள் எவ்வளவு பெரியவர்னா அது ஒரு கணக்கு சொல்றா. அப்படியே இமேஜினே பண்ண முடியல நம்மளால அந்த இஷா. அப்படின்னா பிரம்மாவுடைய 2 பரார்த்தம், அதாவது பிரம்மாவுடைய 100 வயசு அப்படின்றது அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு க்ஷணமா. அப்பனா ஒவ்வொரு க்ஷணத்துலயும் பெருமாள் ஒவ்வொரு பிரம்மாவா அவருடைய கணக்கு பிரகாரம் உண்டு பண்ற. எவ்வளவு வேலை பாருங்க இல்லையா. ஒரு பால் காய்ச்சத்துக்கு நம்ம மினிமம் 8-10 நிமிஷம் அது கேஸ் ஸ்டவ்ல. நமக்கு பெருமாள் ஒரு க்ஷணத்துல ஒரு பிரம்மாவை கொண்டு வைக்கிறார். அப்படின்னா எவ்வளவு வேதனை பண்ணிக்கணும் அந்த ஒரு க்ஷணத்துக்கு உள்ள வர பிரம்மா அவர் கணக்கு பிரகாரம் எவ்வளவு தபஸ் பண்ணிக்கணும் இல்லையா. அந்த தபஸினாலே தான் ஏன் இந்த கணக்கை சொல்றேன்னா, இப்பெருமாளுடைய ஆக்கிருத்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்
இப்போ பெருமாள்கிட்டேந்து பிரம்மனுடைய ரெண்டு பரார்த்தம் 100 வயசுனா எவ்வளோ சத்துரியுகம் அவருடைய எல்லாம் அடங்கியிருக்கு. இதுல நம்மளுடைய ஆயுட்காலம் 100 வயசுன்னு சொல்றா. அப்ப நம்முடைய ஒரு வினாடின்றது என்ன? மைனஸ் 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 சைபர்ல போயிடும். ஒண்ணுமே இல்லை நம்மளாம் பெருமாள் சேர்ந்து பார்க்கும்போது. இது ஏன் அடிக்கணும் சபையில விஜயாபனம் பண்ண? இப்படி ஒன்றும் ரொம்ப அல்பமானது, நீர்க்குமொழியை விட ரொம்ப கேவலமா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை கொடுத்துருக்கான் பெருமாள். இந்த ஜீவனம் ஒரு குண்டூசியை வந்து பூமியில நிறுத்தினாக்கா என்ன ஒரு இடம் இருக்கோ அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு சின்ன புள்ளி தான் இருக்கும். அந்த புள்ளிய சத கோடியா பண்ணினா கூட அதுல ஒன்று கூட நம்ம இல்லை. ஆனா பெருமாள் பாருங்க, அவ்வளோ பெரியவர். ஒரு க்ஷணத்துல ஒவ்வொரு க்ஷணத்துலயும் பிரம்மாவை உண்டு பண்ற பெருமாள் நம்மளோண்டு இத்தனை நம்ம ஜீவன் உள்ள அதை விட சின்ன வஸ்துவா இன்னும் குட்டியா இருந்துண்டு நம் ஹிருதயத்துல பெருமாள் தன் பிராட்டியும் கூட்டுண்டு வந்து உக்காண்டிருக்கான் அப்படின்னாக்கா பெருமாள் சர்வ சக்தனா இல்லையா? பெரியவா சொன்ன வார்த்தை சத்தியமா இல்லையா? இது யாரால முடியும்? என்ன சாத்தியம் சொல்லுங்க சுவாமி. நம்மளால முடியுமா சொல்லுங்க? நிச்சயம் முடியாது. இந்த விஷயம் ஏத்திஸ்ட் கிட்ட சொன்னா கூட அவன் நம்பிடுவான். இல்ல இல்லைன்னு சொல்லணும் தவிர பெருமாள் இருக்கு ரம முதலியும் அவன் புரிஞ்சுக்க முடியல அவனால. இப்ப இத்தனும் நம்ம சொன்ன மாதிரி இத்தனும் சத கோடி இந்த ஜீவன் உள்ள பெருமாள் இருக்கு. இந்த ஜீவனை கடத்தேற்றத்துக்கு பரமாசுதேவன் ஏன் சார் இவ்வளவு அவதாரம் பண்ணி வந்து இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணி இவ்வளவு நமக்கு ஒரு சரணாகதி சாஸ்திரத்தை கொடுத்து டேய் நீ துவயத்தை சொல்லிடா ஆச்சாரியர்கள்ட்ட போடான்னு சொல்லி கொடுத்து கீதை சொல்லி நமக்கு சர்வதன்மா பெருத்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்து இதெல்லாம் ஏன் சுவாமி பண்ணணும்? நம்மள நம்மளை இத்தினோண்டு கண்ணன் சுவாமின்றது இத்தினோண்டு இத்தனை இத்தினோண்டு எத்தனையோ ஒரு டாட்டு கூட இல்லை அடியன். அடியனை போல எத்தனையோ பகவத்தால் இருக்கா, எத்தனையோ ஜீவாத்மாக்கள், எத்தனையோ புருஷால், எத்தனையோ ஸ்திரீகள், எத்தனையோ ஜந்துக்கள் இருக்கு, எத்தனையோ சேத்தன அச்சேதனங்கள்லாம் இருக்கு. அச்சேதனத்தை பெருமாள் பரவி கிடக்கிறான். இது தெரியாதான் பிரம்மா என்ன பண்ணார்? கரஞ்சங்கும் பரந்துளங்கிற விஷயம் தெரியாதான் தன் பலமே தன்னுடைய பலத்தை வச்சு பெருமாளை பார்க்கணும்னு பார்த்து அதுதான் பலிக்கல. அவருக்கும் கொஞ்சம் அகங்காரம் வந்ததுல இருந்திருக்கு இல்லையா? இப்போ இத்தனோண்டு ஜீவனுக்கு பெருமாள் அது உள்ளேயும் உட்கார்ந்து அனுகிரகம் பண்றாருன்னா கரை புரண்ட கருணை கடல்ல முதல்ல சொன்னார் வரதனை பத்தி சுவாமி தேசிகன். அவர் வார்த்தை சத்தியமா இல்லையா சொல்லுங்க நீங்க? கரை புரண்ட கருணை கடல்னு ஒரே ஒரு பதம் கொடுத்தார். இது பேரருள் ஆனந்த பதத்துக்கு தேசிகன் அத்தீர்மானத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஒரு பதத்தை வச்சு திருவேங்கமலையான பத்தி தயா சதகம் பண்ண 100 ஸ்லோகம், ஒவ்வொரு ஸ்லோகம் 8 வரி, 100 இன்ட்டு 8னா 800 வரி சுவாமி. தயைய பத்தி 800 வரி எவன் எழுதுறது உட்காண்டு எழுதிட்டு போயிருக்க சுவாமி தேசிகன். இப்போ சத்தியவத கஷேத்திரத்தை பேசுறதை பத்தி விட தேசிகனை பத்தி தான் ஜாஸ்தி பேசணும். ஏன்னா அவரு கிரந்தமா செய்யுது. இப்போ அடிகள் என்ன சொல்ல வரேன்னா விஷயத்துல தேசிகனுடைய ஒவ்வொரு கமா புல் ஸ்டாப்புக்கும் பின்னாடி ஒரு பெரிய சீன் இருக்கு எல்லாத்துக்கும். அதை இங்கே அடிய உபன்யாசம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. தேசிகனுடைய கிரந்தத்தை வந்து யாரான நல்ல காலக்ஷேப அதிகாரத்தை காலக்ஷேபம் பண்ணும்போது தேசிகனுடைய அந்த ஆகிருதி, அந்த விஸ்தீர்ணமான திருமேனி, அவருடைய அப்பேற்பட்டதான ஞானம், ஓ இவ்வளோ பெரிய சுவாமியா தேசிகன் நமக்கு தெரியலையே, இப்படிப்பட்ட சுவாமி அவதாரம் பண்ண சத்சம்பிரதாயத்தில் வந்து இத்தினோண்டு ஜீவனை பெருமாள் அவ்வளோ பெரிய பெருமாள் நாழிகையில் வானவரை மாற்றிடும் நான்முகனை மாற்றும் பெருமாள் அவர் அனுகிரகத்தாலே வந்து ஆச்சாரிய கோஷ்டி கூட நின்று அவரை சேவிச்சுண்டு அந்த காஷாய வஸ்திரத்தை காத்தின்ற ஆச்சாரத்தை சேவிச்சு நம் பாபங்களை நமக்கோசம் அவா வாயிண்டு இந்த ஜீவன பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாள் உசந்த பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான அந்த விஷயத்தை பண்றாளே நம்ம ஆச்சாரியால். அப்போ மாஜனம் கைமாறு காணகில்லான்னு தேசிகன் ரகசத்திரே சார சொன்னார். அது சத்தியம்தானே சுவாமி அவர் வார்த்தை? பொய்யின்னு யாரான சொல்லிட முடியுமா இல்லையா? அப்பேற்பட்ட பிரம்மாவாலேயே பெருமாளை பார்க்கவன் சதுர்வேதத்துக்கு அதிபதியானவன் பெருமாள் கிட்டேந்து டைரக்டா சதுர்வேதத்தையும் உபதேச ரூபமா வாங்கிட்ட பிரம்மா எதையும் 7-14 லோகங்களையும் தன் ஆட்சியின் கீழே வச்சிருந்துக்கிற பிரம்மா 100 சதுர்யுகம் அது என்ன 100 பராத்தம் சொல்லப்பட்டதானா 100 வருஷமானது பெருமாளை கொடுக்கப்பட்டு அவர் கணக்கு பிரகாரம் 100 வருஷத்துக்கு இருக்கக்கூடியதாலேயே பெருமாளை பார்க்க முடியலன்னா நம்மளால எப்படி பார்க்க முடியும்? கலியுகத்திலேயே முடியாது. போன யுகத்திலே பார்த்தா ஆழ்வாராதிகள் எல்லாமே தபஸ்வியா இருந்து கதறினா எல்லாத்தையும், ஆனா
அப்படி கதறவாளுக்கு பெருமாள் நிச்சயம் ஒரு பலன் கொடுப்பான். கதறதானது நமக்கெல்லாம் அரிய பக்குஷமான திருவாய் மொழியாகவும் அருளிச்சியல் 4000 பாசுரமாகவும் நமக்கு எல்லாம் வந்தது. அந்த கதறல் தான் பக்தி, பக்தியில ஏற்பட்டதான உடலல் தான் பாசுரங்கள் எல்லாம். அது ஒவ்வொன்றத்திலையும் பகவானோட டச் இருக்கு அந்த இடத்துல. இப்படி அவ கொடுத்தாலே அந்த ஆச்சாரிய சேட்டிதால் எங்கேந்து வந்தா வரலாம் சிவன் நாதமுனிகள், அப்புறம் ஆள வந்தார் அவருடைய பேரன், ததானந்தரம் அவராலே கண்டெடுக்கப்பட்டதான பகவத் பாஷ்யகாரர், இப்படி ஆச்சாரியால நமக்கெல்லாம் கொடுத்திருக்கானே அந்த வரத பெருமாள், அவன் கரைபுரண்ட கருணைக்கடலான பெரிய தயாமூர்த்தி இல்லையோ, அருளாளன் இல்லையோ, அருளாள பெருமாள் இல்லையோ, இல்ல பேரருளாளன் இல்லையோ, அப்போ சுவாமி தேசிகன் பாசுரத்தை கூட்டப்பட்ட மொத்த வார்த்தையும் சத்தியமே இல்லையா? அதனால அந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமாள் சத்தியம்தானே, அதனாலே சத்திய விரத க்ஷேத்திரம்னு பேர் வச்சா அந்த திவ்யதேசத்துக்கு. இப்படிப்பட்ட பிரம்மா வந்து பெருமாளை பார்க்கணும்னு தபஸ் பண்ணார். அந்த அசரிய சொல்லித்தே அப்பா பல புண்ணிய தீர்த்தங்களை ஒரு காலில இருந்து ரெண்டு கையும் மேல கூப்பின்னு பிரம்மா தபஸ் பண்ணாரா பெருமாளை பார்க்கணும்ட்டு. எங்கேயும் பலிதமாலே சொன்னாரா, அப்பா நீ இத்தனை கோடி இத்தனை அதாவது 1000 அஸ்வமேத யாகம் பண்ணாதான் நீ அவரை பார்க்க முடியும், அவ்வளவு சீக்கிரம் பெருமாளை பார்த்துட முடியாதுன்னு அசரிய சொல்றது. பெருமா உடனே அசரையும் உபாயம் சொல்லித்து, நீ மனசு தளர விட்டு சுவாமி 1000 அஸ்வமேத யாகம் பண்ணது அவ்வளவு ஈஸி ஈஸி கிடையாது, அதனால நான் சொன்னேன் சத்தியவத கஷேத்திரத்துக்கு போய் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணேன்னா 1000 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமமா இருக்கும்னு சொல்லிட்டு அசரிய சொல்லிட்டு போனதாலே உடனே பார்த்தாரு, ஆஹா ஒரு இடம் கிடைச்சி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னேன்னு சொல்லி திருமான சொல்றானே, எங்கேருந்து எடுத்தான், இங்கேருந்து புராணத்தேன்னு எடுத்த வார்த்தை, அவன் புராணத்தை தான் சொல்றான்னு தெரியாம புராணத்தை சொல்லிட்டு போயிட்டான் சினிமாவில். அந்த மாதிரி பாருங்க, உடனே பிரம்மா பார்த்த தேவசிற்பிய கூட்டரப்பா விஸ்வகர்மா அத்த ஆகச்சதோ அப்படின்னு விஸ்வகர்மா வந்து நின்றார் மேலே, என்னன்னார், நான் பெருமாளை சேவிக்கணும் தபஸ் பண்ண போறேன், இந்த யாகத்தை நடத்தணும் எனக்கு அஸ்வமதி யாகத்திலும் இந்த காஞ்சி கஷேத்திரத்தை வந்து எனக்கு வந்து யாக வேதியா 4 பாகமா பிரிச்சு யாக வேதியா மாத்தி கொடு அப்படின்னு. அது மட்டும் சொல்லல, நம்ம ஆத்துல வந்து ஒரு கல்யாணம்னா கெஸ்டை வந்து இன்வைட் பண்றோம், ஸ்பெஷல் கெஸ்டுக்கு ஏசி ரூம் கொடுக்குறோம் கல்யாண மண்டபத்துல, கொஞ்சம் அதுக்கு அடுத்த கிரேடுக்கு பெரிய ஹாலில் ஒரு ஏசி போட்டு கொடுத்துட்றோம், ஸ்பெஷல் கெஸ்ட்டுகளுக்கு தனித்தனியாக ரூம் கொடுக்குறோம், வந்தவரை வரவேற்கிறதுக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம பார்த்து ஃபங்க்ஷன் அவள் வரப்போகிறான். அதுமாரி பிரம்மன் வந்து இந்த யாகத்தை பண்ணுற அதுக்கு உண்டான கிரியைகள் சாமக்கிரியைகள் அந்த இடங்கள்லாம் சுத்தமாக இருக்கணும். அதனாலே என்ன சொன்னார் பிரம்மா சொன்னார் அவர்கிட்ட, அப்பா எல்லாம் நடத்து, யாக வேதி யாகசாலையை நிர்மாணம் பண்ணு, நான் யாகத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய யாகத்துக்கு என்னன்னா யாரால் வருவான்னு லிஸ்ட் கொடுத்தார் பிரம்மா, என்னன்னா அசுரால் வருவா, அடுத்து யக்ஷர் வருவா, ராட்சசல்லாம் வருவா, தும்புரு வருவா, கின்னரர் சித்தர்கள்லாம் எழுவா, வித்யாதரர் மனுஷர் இன்னும் இத்தியாதி நாரதாதிகள் எல்லாரும் யாராலும் 33 கோடி தேவர்களும் இங்க வந்தா ஸ்டே பண்ணதுக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்தும் பிரம்மா சொல்ற தேவசிற்பான விஸ்வகர்மா கிட்ட. அதான் எப்படின்னு எப்படி இருக்குன்னு சொன்னேன்னா, கல்யாண மண்டபத்துல நீங்க ரிசப்ஷன்ல உட்காந்தா இண்டிவிஜுவல் சேர் போட்டிருப்பா பார்த்துருக்காள் இல்லையா, இது வந்து அங்கே பிரம்மா எந்த சத்தியவதாத்தை நடந்திருக்குது சொல்ற பெரியவா எதிர்க்கா வியாக்கியானத்தை, முதலைய திறனர்களும் நெருக்கமின்றி சுகமாய் வசிக்குமாறு நீண்டு அகன்று உயர்ந்து மிக்க அழகிய ஒரு ராஜதானியை விரைவில் படைப்பாயாக என்று பிரம்மன் விஸ்வகர்மாவை நியமித்தார்னு வியாக்கியம் பாருங்க. அப்பயும் ஒரு அவளுக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், இந்த மாதிரி பேஸ் தனியாகணும், இண்டிவிஜுவாலிட்டி யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது, ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் அப்பேன்னு கத்துட்டு இருக்கா. இப்ப புது புது இங்கிலீஷ் வார்த்தையை வச்சுட்டு இது பண்றேன் அது பண்றேன் அது பண்றேன்னு ஒரு ஆட்டம் ஆடின்னு இருக்கோம் நம்ம. எங்க சாஸ்திரத்தையே சொல்லியிருக்கா சுவாமி எல்லாத்தையும் பிரம்மன் வாக்குது. இப்படிப்பட்டதான காஞ்சியின் பெருமையானது இந்த யாக வேள்வியை வந்து பிரம்மா வந்து பெருமாளை நான் வந்து சேவிக்கணும், அதனால அஸ்வமேத யாகம் பண்ணணும், இந்த க்ஷேத்திரத்திலே வந்து ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணா 1000 அஸ்வமேத யாகன் பலனை தரும், ஏன்னா இது மெய்யான க்ஷேத்திரம் சத்திய விரத க்ஷேத்திரமா இருக்கிறதுனாலே இப்படிப்பட்டதான விஷயங்களை பிரம்மா வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. இப்போ இதை பத்தி பிரம்மாவுடைய அயமேத வேள்வி பத்தி பேசிட்டு இருக்கோம்.
பிரம்மா வந்து பெருமானை தரிசனம் பண்றதுக்கு நான் வந்து அஸ்வமேதயாகம் பண்ண போறேன் இந்த கஷேத்திரத்திலே, கஷேத்திரத்து 4 பாகமா பிரிச்சு இந்த மாதிரி எல்லா கெஸ்டுக்கும் வந்து நீ எல்லாம் என்ன சொல்ற அவ தங்குவதற்கான உன்னை இடங்களை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்திலே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சாய்க்கிறீங்க. எப்படின்னா இவாள் எல்லாம் வரப்போறாப்பான்னு சொல்லிட்டு எத்திகை நெழுதமேதி அருந்தவம் செய்தவன்னாள் சத்தியவிரதம் செல்வாய் என்றது ஓர் உரையின் சார்வாள் அத்திசை சென்றழுத்து அங்கு அமரவில் எடுப்பான் தன்னை உத்தரவேதி செய்யன்று உரை அணங்கிற உரை உத்தரவேதி ஒண்ணு பண்ணுப்பா அப்படின்ட்டு பெருமா வந்து அந்த தேவ விஸ்வகர்மாவை நியமிக்கிறார். நான் இது வந்து காஞ்சி பெருமை இருக்கு. நாளையில இருந்து வந்து நம்ம வந்து பிரம்மா வந்து வசிஷ்டர் அமைச்சு தன் சரஸ்வதி அந்த அவளுடைய பத்னியை வந்து யாகத்துக்கு கூட்டு வர சொல்றார். ஏன்னா பத்னி இல்லாதவன் கூட இல்லாதவன் வந்து யாகங்களை பண்ண முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நமக்கு வந்து அக்னிசந்தானம் பண்ணும்போது கூட நம்ம மாமி கையிலேருந்து அக்ஷதையை வாங்கிட்டுதான் அக்னியில சேர்ப்போம். ரெண்டு பாகமாக்கி திருப்பி அதை ரெண்டு பாகமாக்கி வாங்கி பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் எங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம நித்தியம் சாதங்கள்லயும் அவபாசத்தையும் அனுஷ்டானம் பண்றோம். எல்லாம் புராணத்திலேருந்து அந்த சாஸ்திரத்திலேருந்து பெரியவா கொடுத்துருக்கா. பிரம்மாவே அப்படிதான் பண்ணிருக்காரு எல்லாத்தையும். அதனாலே அவ பண்ணிச்சுட்டு தான் இப்ப அனுஷ்டிக்கிறோம். அவ யுகங்களும் அவளுடைய ஸ்டேட்டஸும் வேறையா இருந்தாலும் மந்திரமானது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அடியேன். அதனால இந்த விஷயத்தோட இன்னைக்கு இந்த பிடிச்சு நாளைக்கு வந்து இந்த பிரம்மா அவருடைய புத்திரான வசிஷ்டர் வந்து சரஸ்வதி தேவிட்ட அமைச்சு ஒன்னு ஆக்வானம் பண்றார். அவளுக்கு கோச்சின்னு போறா. அவ கோச்சின்னு எப்படி வரான்றது நாளைக்கு அந்த பெரிய பெரிய பாசுரமாக இருக்குது. அந்த பாசுரத்திலேருந்து விஷயங்கள் எடுத்து நம்ம ஒரு நாளைக்கு உபன்யாசத்தை கேட்கலாம் அடியேன். அது பிறகு நம்ம ஆச்சாரியர் திருவடிய பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ற அடியேன். கொஞ்சம் பாகவதால காக்க வச்சுட்டே மன்னிச்சுக்கணும். கவிதா ஆர்த்திகா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.